ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். மறக்காம குட் மார்னிங் மெசேஜ் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரான தேர்ட் வீக் டே த்ரீ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஹிட்டே இவங்க தாங்க வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு இப்போ வரைக்கும் யார் தோணுது அந்த நேமை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதில் எனக்கு ஒரு சில சம்பவங்கள் மனசை பாதிச்சது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன உங்களுக்கு தோணுதுன்றதை தயவு செஞ்சு சொல்லுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு அந்த டெய்லி டாஸ்க் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணியிருந்தார். அது வந்துட்டு ஆண்களுக்கு பண்ணியிருந்தா ஓகே, பட் பெண்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன பொறுத்திருக்கும் ரொம்ப தவறு அப்படின்றது என்னோடய கருத்து. உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்கள். கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுனு நினைக்கிறீங்களா? அதேமாதிரி கூடவே இன்னொன்று விஷயம் என்னென்னா, அன்றைக்கி இந்த நாமினேஷன் டிஸ்கஷனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ஏன் முத்து சொல்கிறத கேட்குறீங்க? முத்து சொல்கிறத கேட்குறது தப்பா இல்லையான்னு கேட்கும்போது ஆமாம் தப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்து இல்லாத நேரத்தில் அவர் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்தை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, முத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டும் அந்த கூட்டம் மாதிரி மற்ற பாய்ஸ்லாம் வந்து செயல்படுறாங்கன்னு தெரியல, அதை பற்றியும் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி காப்பாற்றுறோமோ அதை பொறுத்து தான், இவர் நல்லவர், இவர் கொஞ்சம் நாணயமானவர், இவர் கேவலமானவர், இவர் கெட்டவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வரும். அப்படின் இருக்கும்போது இவ்வளோ கேமராஸ் இருக்குது, இவ்வளோ கோடி பேர் பார்க்க போகிறாங்க நம்மளை, அப்படி தெரிஞ்சிருந்தும் அந்த கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்கலாம் நாங்கள் கொடுத்த வாக்கு எங்களால் காப்பாற்ற முடியாது, நாங்கள் வந்து வாக்கை காப்பாற்ற முடியாது, இது வந்து இது அது இதுன்னு சொல்லிட்டு நொண்டி சாக்கெலாம் கொடுத்து அதுலேருந்து மீளணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது தவறான விஷயம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கை காப்பாற்ற துப்பில் இவங்களாம் என்னத்த பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிருவாங்கன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா நைட்டும் திரும்பவும் தர்ஷிக்காக சொல்கிறாங்க முடியவே முடியாதுன்னு ஒரே ஸ்டாண்டப் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போய் தெரியல, சரிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பற்றினா, இந்த சௌந்தர்யா, அருண், சத்யா, பவித்ரா இவங்களுக்குலாம் ஓட்டு வருது, அது எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது அருண் கூட ஏதோ ஒன்று இப்போ பண்ண ஆரம்பிச்சிடாரு, சத்யா சுத்தம், பவித்ரா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சௌந்தர்யாலாம் சுத்தம், நேற்று ஒரு டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அந்த டாஸ்கில் கூட வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க, அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணுறதில்லை இந்த இன்றைக்கெலாம் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற அளவுக்கு. இது எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோ குழப்பலாம். ஸோ அனலைசஸ் வரல யார் டாப்பில் இருக்கா அவளை பற்றி நான், முத்துக்குமரன் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவளை பற்றி நான், 42,860 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில், ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.19. ஸோ முத்துக்குமரன் டாப்பில் கீரில் செம்மையாக போயிட்டுருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுதான் இந்த கேம், என்னை திட்டுங்க பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், நான் இந்த நேர்த்தியாக இந்த கேமில் தான் போப்பேன், என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வராது, அதேமாதிரி ஆர்ஷல் நான் பேச மாட்டேன். ஆனால் என்னோடய கேமில் பாதிப்பு வராமல், எனக்கு யாரும் பாதிப்பு தராமல், பாதிப்பு தந்தால் அவங்களையும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அதேமாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னா, நேற்று ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, போன வாரம் அவர் ஹாட் சீட்டில் உட்கார வச்சுதாங்க, அது ரொம்ப அன்ஃபேரான விஷயங்கள். பட் இருந்தாலும் அந்த ஒரு பயமே இல்லாமல், இந்த வாட்டி சப்போஸ் பாய்ஸ் டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தால் எனக்கு நீங்கள் தர வேண்டாம், அதை மற்ற ரெண்டு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் எந்த நம்பிக்கை அப்படி சொல்கிறாரு? நம்ம கொடுக்குற கேம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறாரு, அது எப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த வாட்டி அவர் தான் டாப்பில் இருக்கார். அந்த விஷயத்தை எப்படி அவர் ஃபைன் பண்ணுறாரு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு முத்துக்குமரனோட கேமும் முத்துக்குமரன் பிடிக்குமா பிடிக்காதா? ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,638 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 24.1. சௌந்தர்யாவை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசிச்சு. ஒரு சில பேரில் வந்து ஏங்க எப்போ பார்த்தாலும் சௌந்தர்யா பற்றி பேசிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்றாங்க. எங்கள் சௌந்தர்யா தான் பேசுறதில்ல, நானாவது பேசக்கூடாதா சௌந்தர்யா பற்றி? அதுலேயாவது அவங்களுக்கு ஒரு இது வரட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கருத்து. ஏன் நம்மளும் பேசலாம், அப்போ சௌந்தர்யா பற்றி யார் தான் பேசுறது? சௌந்தர்யாவும் பேச மாட்டாங்க, சௌந்தர்யா பற்றி நம்மளும் பேசக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு மட்டும் வந்துட்டுருக்கோம், அது ஒரு மர்மமாகவே இருக்கும். உள்ளே இருக்கிற பிக் பாஸ் டீமுக்கும் குழப்பமாக இருக்கும், வெளியில் இருக்கிற ஆட்களுக்கும் குழப்பமாக இருக்கும். இது வந்துட்டு அப்படி விடைய தெரியாத மர்ம தேசம் மாதிரி போயிட்டே இருக்கும், என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறன்ற நினப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டான்ஸ் ஸ்டெப் எடுத்து போட்டுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, போன சீசனில் இந்த மாயா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு தான் இவங்களோட இது இருக்குது. அதேமாதிரி டாஸ்க்கு டாஸ்க்குன்னு பார்த்ததே இல்லை, கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஆனால் சோறு கண்ட இடம் சொர்க்கன்ற மாதிரி இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,894 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.09. ஏன்ப்பா, ஒரு அன்பாக, ஒரு பணிவாக, ஒரு பரிதாப நோக்கத்தோட, ஒரு அன்பு அதாவது ஒரு அரவணைப்பு நோக்கத்தோட நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கன்ஃபர்ஷன் ரூமில் விட்டது தப்பாயா? அதுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற அளவுக்கு இவர் செஞ்ச ஒரு விஷயம், அதாவது இவருக்காக அந்த வலையை விரிக்கல, ஒரு வலையை முன்னாடியே விரித்து வச்சுருந்தாங்க.
அந்த வலையை பின்னது வந்துட்டு கால்சியம் தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு நிஜமலையே வந்திருக்கும் போது வயிறு வலி, யார் சாச்சனாக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ணி ஒரு தூக்கி அங்கே வலையில் போட்டு மொத்த பாய்ஸ்டையும் வண்டி போட வைக்கிறதுக்கு திட்டத்தை போட்டாங்க பாருங்கள், டென்ஷன் ஆகிட்டார். அதேமாதிரி இவர் தர்ஷா குப்தா கிட்டே அந்த பிபி ஹோட்டலில் அந்த டாஸ்க்கில் வந்து சொல்கிறாரு, எம்மா சில்லுன்னு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அந்தம்மா ஓகே சார்னு போகிறாங்க. என்னையா நடக்குது, சில்லுன்னு எப்படியா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வர முடியும்? அவங்களும் ஓகே சார், அதாவது கஸ்டமர் மனசு நோகாமல் நடந்துக்கிறாங்களாம். ம், நீங்கள் நோகாமல் நடக்கிறது உள்ளே வெளியில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ நோகாதான் இருக்குது, ஏமா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி தனியாக ஒரு கேமை கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்பயுமே விஜய் விஷால வந்துட்டு அப்படியே தொங்கிக்கினே போகிறார். என்னை விட்டுறாத கை விட்டுறாத மச்சம், நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரியே போயிட்டுருக்காது, வேண்டான்றது என்னோடய கருத்து. நாலாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,140 வாங்கியிருக்கா, அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.96. ஸோ சத்யா என்ன கேம் இது வரைக்கும் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று கொடுத்தாரு போன ரெண்டாவது வாரம், இந்த வாட்டில் ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி இன்றைக்கெலாம் அந்த டாஸ்க்கு நல்ல வேலை பயந்துட்டே இருந்தேன், ஏன்னா அந்த டாஸ்க்கு கொஞ்சம் அரகண்டாக இருந்துச்சு. அதில் இவர் ஏதாவது போயிட்டு ஏதாவது பண்ணி விட்டாருன்னா, ஏன்னா ஏற்கனவே பாடி பில்டர் அவங்க இருக்கவங்கள பாவம் கொத்த வரவங்க ரொம்ப ஒலி ஒலியாக இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை இடமோ கேர்ள்ஸ் சிம்க்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு பண்ணல. ஆனால் அந்த பிபி ஹோட்டல் அப்படின்ற விஷயத்தில் தன் திறமையை காமிக்கணும் தனியாக வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று பண்ணார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அப்படியே ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்படியே ஃபாரினர் மாதிரி ஒரு ஸ்டைலில் அப்படி இருப்பார். இது வந்து அப்படியே பட்டிக்காட்டார் மாதிரி பண்ணது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். அஞ்சாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,593 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணி 7.63. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிபி ஹோட்டலில் மேனேஜர் போஸ்டிங் வந்துச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலான போஸ்டிங்கு, ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க. சப்போஸ் சால்வ் பண்ண தவறிட்டால் அவங்கள அந்த இதை விட்டு தூக்கிடுவாங்க. இதை தூக்கிறவன் தான் சொல்லியிருக்காரு பிக் பாஸ், ஆனால் அதுக்கு உண்டான தண்டனை என்ன இருக்குன்றது சொல்லலை இது வரைக்கும், அது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. ஆனால் இவங்க மேலே வந்துட்டு ஒரு பழியை போட்டு அங்கே சொன்னால் இவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வேணும் மட்டுமே பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் இவங்க பேசுறது ரொம்ப ரூடாக இருந்துச்சு, ஏன்னா இன்றைக்கி பாய்ஸ் டீமில் வந்துட்டு அருண் வந்து நான் வேறு ஹோட்டல் போகிறேன் அப்படின்னா போங்கன்ட்டாங்க. எந்த ஹோட்டலில் வந்து நான் வேறு ஹோட்டல் போகிறேன் இங்கே சரியில்லை அப்படி சொன்னால் ஐயோ சாரிசான்னு சொல்லணும், அதை விட்டுட்டு போங்கன்றது ரொம்ப ரூடான ஒரு விஷயம். அதை வந்து எழுதி வச்சாங்க, இன்னும் 2-3 விஷயத்தை எழுதி வச்சோன்னே பவித்ரா தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சுனிதா தான் வந்திருந்தாங்க. ஸோ பவித்ரா விஷயங்கள், ஏன்னா இவ்வளோ தப்பும் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே போய் பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பணியை வந்துட்டு படியை விட்டு நீக்கப்படுறீங்க, அதுக்கு வேறு ஒருத்தவங்க சேருங்கன்னு சொன்னோடனே அதுக்கு அழுதுட்டு அங்கே போய் உள்ளே அப்படியே அழுகுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பழியை வேறு ஒருத்தவங்க மேலே போடுறாங்க, ஆனால் அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ண மாட்டுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆறாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,123 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.32. ஸோ ஜாக்லினோட கேம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல் அப்படின்னும் போது எப்படி பண்ணணும். இப்போ அன்ஷிதா கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. சுனிதாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்களையும் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர்லாம் நல்லாவே பண்ணாங்க, இப்போ ஆர்ஜி ஆனந்தி கூட ஓரளவுக்கு அந்த ஹம்பிளாக அது பேசுகிற விஷயங்கள் தர்ஷிகா நல்லா பேசியிருந்தாங்க, ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஜாக்லின் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இன்னுமே வந்து அந்த ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லாமல் காமெடியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணது யாருக்குமே பிடிக்கல, அதை அங்கேயே எடுத்து போட்டாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த இந்த டாஸ்க்கெலாம் வந்துட்டு செம்மடி போல இருக்குது, அழுகுறாங்க, அவங்களால முடியல அப்படியே கதறாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ரேப் ஒன்று பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பிபி ஹோட்டலில் வந்துட்டு, உங்களை நான் மகிழ வைக்கிறதுக்கு நான் ஒரு ரேப் பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரேப் பாடிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக வந்துச்சு. உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். ஏழாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தர்ஷா குப்தாவோட அன்ஷிதா போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா தர்ஷா குப்தா ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அன்ஷிதா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஓட்டு நிறையா கொஞ்சம் வாங்கி ஏழாவது ப்ளேஸ் வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,609 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 5.97. ஸோ தர்ஷா குப்தா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் பண்ணி விட்டாங்க. என்னென்னா பாவம் ரஞ்சித் சார் வந்துட்டு இப்படி இப்படியும் மதிப்பார் போல இருக்கு, எங்கே மதித்தாங்கன்னு தெரில, பட் ஆனால் அங்கே தான் மதித்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த இது மர்ம பாயிண்ட்டாகவே தெரிஞ்சு போச்சு, ஆனால் அது என்ன பாயிண்ட்டு எனக்கு தெரியாது சரிங்களா. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, உடனே இந்த விஷயத்த சொன்னோன்னே அருண் போய்ட்டு தர்ஷா குப்தா போய் சமத்திட்டு திட்டு வந்துட்டார். அவங்க தான் தெரிஞ்சு மதிக்கல, தெரியாமல் தான் தெரிஞ்சு எதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சண்டை, அங்கே உள்ளே போய் கதறி அழுது, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறவங்களே இவங்களுக்கு போதும்போது ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணார். இவர் வந்துட்டு இன்னொரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டார், என்னென்னா ஜாக்லினை வந்துட்டு கொஞ்சம் அரகண்டாக மூவ் பண்ணாமல் இருந்துச்சு, அது தவிர்த்திருக்கலாம். சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,759 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 5.74. ஸோ அன்ஷிதா உடனே பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட் எத்தனை கையை தூக்கிட்டாங்க, எதுக்கு நான் வரலன்றதுக்கு, வரன்றதுக்கில் வரலன்றதுக்கு அவங்களும் ஆர்ஜி ஆனந்தியும். ஸோ அப்படின் இருக்கும்போது அவங்கள வச்சு என்ன பண்ண போகிறாங்க, போயிட்டு வாங்கம்மா, பாபாய் பாபாய் தட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பதான் போகிறாங்க. அதேமாதிரி அவங்க போனால் பெருசாக மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது. சரி இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,52,036 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம்
கண்டிப்பாக அன்ஷிதாக்கு தான் பால் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இவங்களை தவிர வேறு யாருக்குன்னா பால் அப்படின்னா யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி இந்த வாரம் யார் முதலாவதாக காப்பாற்றப்படுவார்கள் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.